உலகனவோ அப்படியே தான் இருக்கு. ஆனா வாழற காலம் குறைஞ்சிடுச்சு. செத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஏதாவது செஞ்சாகணும். வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு வேறு லெவல் தாறுமாறான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் ஃப்ரீயாகவே தர போகிறாங்க. அதை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸத்துக்கான எலைட் பாஸ் ஆஃபர் ஈவெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. கரணாக்காரனே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எலைட் பாஸ்லாம் தரான். ஸோ அவனே தரப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தோஷமாக நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க, என்னையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஈவென்ட் பேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலே போதும், நமக்கு வந்துனா குட் பாய் இபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா குட் பாய் இபி அப்படின்னு போட்டிருக்காங்க. குட் பாய் இபினா எலைட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட் பாய் சொல்கிறாங்களாம். நெக்ஸ்ட் மந்த்தோட எலைட் பாஸ் அப்படிங்கிறது வந்து தான் முடியுது. புதுசாக வேறு ஒரு சிஸ்டம் வருது. ஸோ 2023 ஜனவரியிலேருந்து போயா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றி வேறு மாதிரி விட்றாங்க. அதுக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலைட் பாஸ், நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் ஃப்ரீப்பா. நீ 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளே என்றைக்கு வேணாலும் கிளைம் பண்ணிக்க, எலைட் பாஸை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேம்லேயே அப்டேட் பண்ணிட்டாங்க. அதில் ஃப்ரீ எலைட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சிம்பிள் மாதிரி காமிச்சிருப்பாங்க. 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்காச்சும் ஒரு நாள் லாகின் பண்ணாலே போதும், நமக்கு அந்த எலைட் பாஸ், நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃப்ரீயாகவே தந்துடுவாங்க. ஜஸ்ட் லாகின் 1 டே. ஸோ நீங்கள் 1ஆம் தேதி காலையில் ஏஞ்சோடனே லாகின் பண்ணி இந்த எலைட் பாஸ் வந்துன்னா கிளைம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிளைம் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் அப்படிங்கிறனால நெக்ஸ்ட் மந்த் தான் நம்மளால் கிளைம் பண்ண முடியும். ஒரு வேறு லெவல் ஒரு அப்டேட். நேற்றே வந்து பார்த்தா சொல்லியிருந்தாங்க கேமில் ஏதோ ஒரு அப்டேட் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரீ எலைட் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ரெண்டுமே நடந்திருக்கு. ஃப்ரீ எலைட் பாஸும் நடக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு எலைட் பாஸ் ரிட்டர்ன்ஸை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கிளிப் மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கனா ப்ளே ஆகும். ஸோ எல்லா எலைட் பாஸும் இதாகவும் அது எல்லா எலைட் பாஸும் லிமிட்டட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் கொண்டு வர போகிறதா அவனால் சொல்லியிருக்காங்க. அதுவும் சொல்லிவிட்டு நமக்கு ஃப்ரீ எலைட் பாஸையும் அப்டேட் பண்ணிட்டாங்க. ரெண்டு விஷயமே பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்டுமே கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்காச்சும் ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த இது எலைட் பாஸ் எப்படி கிளைம் பண்ணுறதுனா, ஜஸ்ட் நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளே ஒரு நாள் லாகின் பண்ணால் போதும், நம்ம வந்து எலைட் பாஸை ஸ்ட்ரைட்டாக நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து நியூஸ் ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதத்துக்கான எலைட் பாஸ் ஆஃபர் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விட்டுட்டாங்க. 28, 29, 30 கிட்டத்தில் 3 நாள் மட்டும்தான் விட்டுருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி எப்போவும் போல் தான் எலைட் பாஸ் ஆஃபர் ஈவெண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி எப்போவுமே நமக்கு இந்த ஈவெண்ட்டில் தான் விடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்பின் பண்ணி நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நினச்சேன் எனக்கு இந்த 10% விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நவுந்தே போக மாட்டாங்க. 10% ஆஃபர் விட்டுருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃபர் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்டில் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாகவே ஸ்பின் பண்ணி எடுத்துப்போம் எலைட் பாஸ்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நம்மகிட்ட தைரியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னோடனே என்னோடய வாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உறஞ்சி போயிடுச்சு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஸ்டெடியாக ஸ்டாண்டபிள் ஆகி இன்னும் நான் வெளில வரல. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு இந்த எலைட் பாஸ் ஆஃபர் ஈவெண்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் லக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் இந்த மாதம் எலைட் பாஸ் இந்த எலைட் பாஸ் ஆஃபர் யூஸ் பண்ணி போடுவீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் ஃப்ரீ பற்றி என்ன நினைக்கிறீங்க, அப்புறம் ஓல்டு எலைட் பாஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருங்க, என்ன பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் தட்டிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.